ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் விமர்சனம். இந்த எபிசோடில் ரீசெண்டாக ஒரு தமிழ் டப்புட படமாக ரிலீஸ் ஆன குபேரன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா ஃபினான்ஷியர். இந்த மாதிரி படம் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே பண உதவி பண்ணி அதை வந்து வட்டி மூலமாக வாங்கக்கூடிய ஒரு ஆள். இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரதாபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர், அவர் வந்து நம்ம பாஸ்கிட்ட வந்து ஒரு பணம் வாங்குறாரு, பல கோடிகளில் பணம் வாங்குறாரு. பட் குறிப்பிட்ட காலம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கொடுக்கல. இதனால் நம்ம பாஸும் பல முயற்சிகள் எடுக்கிறாரு. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாகி உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதனே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போனால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பாசிட்டிவாக நான் பார்க்குறது இந்த படத்தில் இருக்க ஒரு மாஸ் எலிமெண்ட்டை நான் சொல்லுவேன். ஏன்னா மம்முட்டிக்கு எந்த மாதிரியான ஒரு மாஸ் எலிமெண்ட்டை நம்ம கொடுத்தா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆடியன்ஸை வந்து கிராப் பண்ணும் அப்படின்றத ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. மாஸ் எலிமெண்ட்ஸுக்கு மம்முட்டிக்கு எந்த மாதிரியான மாஸ் எலிமெண்ட்ஸு தேவைப்படுமோ அதை ரொம்பவே நீட்டாகவே டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்தோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நீட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போகணுன்னா மம்முட்டி சாராக இருக்கட்டும், இல்லை மீனா மேம், ராஜ்கிரண், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாகவே அந்தந்த ரோலுக்கு என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணுமோ அதை ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா மம்முட்டி சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாஸ் லிமிட் அப்படின்றது அவர் ரிவால்வ் ஆகி தான் வருது. அதனால் அவருக்கான நடிப்பை எவ்வளோ அளவு கொடுத்தா அந்த மாஸ் லிமிட்ன்றது ஈஸியாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுன்றதை வச்சு அவர் ரொம்பவே நீட்டாகவே ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக வந்து பார்த்திங்கன்னா அவர் தோளில் சுமந்துருக்காரு அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லப்போனால், முதல் நெகட்டிவாக நான் பார்க்குறது இந்த படத்தில் இருக்க அந்த கதையும் சரி திரைக்கதையோட ஒரு பழசுன்னு நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா இந்த படத்தோட கதைன்றது ரொம்ப புதுமையான கதைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாத ஆக்ஷன் த்ரில்லர் ரிவெஞ்ச் ட்ராமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா பெருசாக புதுமையான விஷயங்கள்லாம் கிடையாது. இந்த படத்தில் வர மாஸ் எலிமெண்ட்டெல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல காட்சிகள் பல படங்களில் பார்த்ததாக தான் இருக்குது. புதுசாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் வந்து அந்த படத்தோட ஒரு எங்கேஜபிளாக இருக்க முடியலன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிரர்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பாட்டில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப லேக் ஆகுதோ அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. மேபி இந்த படத்தோட லென்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்டன் பண்ணி பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாட்சபிள் படமாக வந்திருக்கும். பட் நிறைய இடங்களில் வந்து இவங்க அப்படியே விட்டது இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இப்போ இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ளே நம்ம போகலாம். இந்த படத்தோட ஓவரால் ரிவ்யூக்குள்ள வந்தோன்னா, என்ன தான் இவங்க மம்முட்டி ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பரான படத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ, நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையான படமே கிடையாது. உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ஒன் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் ஒரு மம்முட்டி ஃபேன் அப்படின்னாலும் இந்த படத்தை பார்க்கலாம். பட் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த படத்தோட ரேட்டிங் செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த படத்துக்கு நம்ம தமிழ் முஸ்லிம் சார்பில் 10-4 மதிப்பெண் கொடுக்கலாம். இந்த படம் ரீசெண்டாக கலர்ஸ் தமிழில் உங்களுக்கு தமிழ் டப்போடு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1-2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஊட் ஆப்பில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் வந்து மலையாளம் ஆடியோட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.